தமிழர்களின் இன அழிப்பிற்காக உலக நாடுகளிடம் இலங்கை வாங்கிய கடனால் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளனர். இலங்கை முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இலங்கையில் தற்போது நிலம் பொருளாதார நெருக்கடி தமிழர்களின் இன அழிப்பு போருக்காக வாங்கப்பட்ட கடன் மற்றும் ஆட்சிக்கு வந்தவர்கள் மாறி மாறி கொள்ளையடித்ததால் உருவானது என குற்றம் சாட்டினார். இலங்கை கஜானாவில் யார் வேண்டுமானாலும் கை வைக்கலாம் என்ற நிலையில் ஆட்சியாளர்கள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆட்சியாளர்கள் சகல வசதிகளுடன் வலம் வருவதாகவும் மக்கள்தான் சிரமப்படுவதாகவும் சசிதரன் கவலை தெரிவித்தார். மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆட்சியாளர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட நிதி திரைசேரியில் யாருமே கை வைக்கலாம் என்கின்ற அளவுக்கு இலங்கையில் ஆட்சியாளர்கள் அந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த இன அழிப்பு தமிழர்களை அழிப்பதற்காக உலக நாடுகளிடம் பட்ட கடனுக்காக வந்த பிரச்சனையுமே ஒழிய இதை யாரும் அவரிடம் இவர்தான் செய்தார் அவர்தான் செய்தார் என்று ஆட்சியாளர்கள் மாறி மாறி வந்தவர்கள் குற்றம் சாட்ட முடியாது. மக்கள் மட்டும்தான் குற்றம் சாட்ட முடியும் உங்களால் இது வந்ததென்று. ஆனாலும் கூட தென்னிலங்கையில் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஆட்சியாளர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள்.